ஹலோ வியூவர்ஸ் எல்லாருக்கும் என்னைய அன்பு வணக்கங்கள் அவங்க தமிழ் வில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போது வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ பாண்டிச்சேரி புதுச்சேரியில் இருக்கிற பெக்கு பெக்கை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒன் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இது என்ன கேட்டகிரியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் அதுக்கு அந்த கேட்டகிரியில் வந்து வருது ஸோ பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜ் ஸோ இதுக்கு வந்து என்னன்னா சின்ஸ் இது வந்து பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபண்ட் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் பண்ணுறதுனால வந்து சீட்ஸ் வந்து எல்லாமே கவர்மெண்ட் கோட்டாக்கு பாதி வந்து ஸ்டேட் கோட்டாக்கு கொஞ்சம் கொடுத்துருவாங்க ஸோ அதனால் சீட் மேட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஓகே ஸோ இதை பற்றி ஒரு ப்ரீஃப் பார்க்கல இந்த கேம்பஸ் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது ஏக்கர் வந்து அந்த கேம்பஸ் இருக்குது ஆடிட்டோரியம் இருக்குது லைப்ரரி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அம்யூனிட்டி சென்டரு ஓப்பன் ஆம்பி தேட்டர் இருக்குது குவார்டர் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் இருக்குது தென் கார்டன்ஸ் எல்லாமே இருக்குது சென்ட்ரல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் புக்ஸ் இருக்குது எழுவத்தி ரெண்டு நேஷனல் ஜேர்னல்ஸ் இருக்குது நைன்டி எயிட் இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸ் இருக்குது தென் இந்தியன் நேஷ்னல் டிஜிட்டல் லைப்ரரி அண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த ஃபெசிலிட்டியும் வந்து ஸ்டாஃபுக்கும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஸோ அதான் வந்து பெக்கில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா லைப்ரரி வந்து ஒரு நல்லா பெரிய லைப்ரரியாக வச்சுருந்துருக்காங்க தெனில் வந்து எல்லாமே ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிள் வெல் ஃபர்னிஷுடு ஹவுஸஸ் எல்லாமே கொடுத்துருந்துருக்காங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க டுவெல் மெகா எம்பிபிஎஸ் லீஸ் லைன் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து ரெண்டு பேஸ்கெட் பால் கோர்ட் இருக்கு ஒரு ஃபுட்பால் இருக்குது ஒன் கிரிக்கெட் கிரவுண்டு எல்லாமே இருக்குது ஸோ வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன் ஸோ ஸ்போர்ட்ஸுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து இது ஸோ இதில் வந்து சீட் அவைலபிலிட்டி பார்த்துடலாம் ஸோ இது வந்து என்னென்னா பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் கொடுக்குறாங்க ஆல் இந்தியா கோட்டாலையும் கொடுக்குறாங்க தென் பாண்டிச்சேரியில் அவங்களுடைய ஓன் ஸ்டேட் கோட்டா ஸோ அந்த எக்ஸாம்ஸ் அதில் என்ட்ரன்ஸ் எழுதி வரவங்களுக்கு தனியாக சாப்பரேட்டாக சீட்ஸ் இருக்கிறதுனால சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடா இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது வந்து ஒன்லி ஃபார் ஜே எழுதி போகிறவங்களுக்கு ஓகே ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ஆல் இந்தியா கோட்டாலும் ஆறு சீட்ஸை வந்து கொடுக்குறாங்க ஸோ ஃபீமேல் சூப்பர் நியூமரஸினா வந்து என்ன பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல் கேண்டிட் மட்டும்தான் தான் அந்த சீட்ஸுக்கு வந்து ஃபீமேல்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் அதனால வந்து அந்த ஒரு ஸ்பெஷல் கோட்டை வந்து எப்போயுமே வந்து ஐஐடிஸ் என்ஐடிஸில் இருக்கும் ஓகே ஸோ கெமிக்கல் இன்ஜினியரிங் பாண்டிச்சேரி கோட்டையில் எதுவும் கிடையாது சிவில் இன்ஜினியரிங்ல வந்து ஆல் இந்தியா கோட்டையில் ஐம்பத்தி ஒரு சீட் இருக்குது பாண்டிச்சேரி கோட்டையில் பதினஞ்சு சீட் கொடுத்துருக்காங்க சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டை ஐம்பத்தி ஒன்று பாண்டிச்சேரி கோட்டா பதினஞ்சு சீட்டு ஏசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல் இந்தியா கோட்டையில் பதினஞ்சு சீட் கொடுக்குறாங்க தென் வந்து பாண்டிச்சேரி கோட்டையில் பதினஞ்சு சீட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீமேல் சூப்பர் மேக்ஸியில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அதுவும் வந்து இன்க்ளூடாக ஃபீமேல் சூப்பர் மேக்ஸில் ஒரு ஃபைவ் சூப்பர் நியூமரேசியில் வந்து ஒரு பதினஞ்சு சீட் கொடுத்துருக்காங்க தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆல் இந்தியா கோட்டையில் ஐம்பத்தோரு சீட் இருக்குது பாண்டிச்சேரி கோட்டையில் பதினஞ்சு சீட்டு அவைலபிளாக இருக்குது தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சாரி இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு சீட் அவைலபிளாக இருக்குது ஆ ஆல் இந்தியா கோட்டையில் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிப்ளியில் வந்து ஒரு ஆறு சீட் கொடுக்குறாங்க ஆல் இந்தியா கோட்டையில் தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆல் இந்தியா கோட்டையில் ஆறு சீட் அவைலபிளாக இருக்குது தென் பாண்டிச்சேரி கோட்டையில் எதுவும் கிடையாது மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸோ அதுலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஸ்டு டூ சீட்ஸ் ஆல் இந்தியா கோட்டையில் அவைளபிளாக இருக்குது தென் மெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பாண்டிச்சேரியில் ஒரு எட்டு சீட் அவைலபிளாக இருக்குது பாண்டிச்சேரி கோடையில் ஸோ மொத்தம் முந்நூற்றி பதினெட்டு சீட் வந்து இந்த காலேஜஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நல்ல கோர்சஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ஸோ இதை வந்து பெஸ்ட்டாக எடுத்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தென் இதில் என்ன என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஒன்றரை லட்சம் ரூபா ஸோ அது எல்லா வருஷத்துக்கும் காமன் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஸோ ஃபஸ்ட் இயரில் நீங்கள் கேட்டோம்னா டேர்ம் டெபாசிட் ஒரு ஆயிரரூவா வந்து லைப்ரரி டெபாசிட் பத்தாயிரரூவா காஷன் டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் தென் எக்ஸாம் ஃபீஸ் அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐயாயிரத்தி இரநூறுவா வந்து வருஷத்துக்கு வரும் தென் புக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரூமென்டேஷன் வந்து ஒரு ஐயாயிரூவா அப்ராக்சிமிட்டா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபைனல் இயரில் ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது டூ பே தான் வந்து நீங்கள் ஓகே ஸோ கேம்பஸ் ப்ளேஸ்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் என்ன கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மொத்தமாக முன்னூற்றி அறுபத்தி எட்டு ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆயிருக்காங்க ஐம்பத்தி மூணு கம்பெனிஸ் வந்து வந்திருக்கு ஹையஸ்ட்டு பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் பரணம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து நாலு நாலரை லட்ச ரூபா வந்து பேக்கேஜில் ஒரு ஆவரேஜாக எல்லாம் ப்ளேஸ் ஆகிருந்துருக்காங்க ஸோ என்னென்ன கம்பெனிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்என்டி வேல்யூ எம்ஆர்எஃப் வாகன் கோரமெண்டல் பேபால் நோக்கியா காமன்வால்ட் சோனி மைக்ரோஜிப்ட் ஜோஹோ குவால்காமு ரிலையன்ஸு விப்ரோ சோப்ரா ஹெக்ஸாவேர் ஸ்டெரியா சின்டெல் மைண்ட்ரி இன்டக்ராஸ் ஜூசி அல்ட்ரான் டா டிசிஎஸ்ஸு டெல்டா எக்ஸு க்யூ ஸ்பைடர் ஏடிபி ஹெசிஎல் டெக் மஹேந்திரா சோசியடை ஜென்ரல் இன்ஃபோசிஸ் அக்சஞ்சர் ஸோ எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து இங்கே வந்து கேம்பஸுக்கு வர்றாங்க ஸோ நல்ல ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன்ஸு ஸோ இந்த இன்ஸ்டியூஷன்லாம் சேர்கிறதுக்கு எவ்வளோ எலிஜிபிள் மார்க் எவ்வளோ தேவைப்படுது ஏன்னா ரேங்க் லாஸ்ட் இயரில் வந்து கிடச்சிருக்குங்கிறத நம்ம சேப்ரேட்டாக ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ பாண்டிச்சேரியில் வந்து இப்போ இதில் வந்து மேக்ஸிமம் என்னென்ன கோர்ஸ் இருக்குது மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது ஐடி இருக்குது தென் சிஎஸ்சி இருக்குது ட்ரிப்பிள்இ இருக்குது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தென் சிவில் இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்குது ஸோ ஸ்பெஷல் கோர்ஸஸ் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸோ நல்லா வாண்டடான கோர்சஸ் தென் மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது அதுவும் நல்ல வாண்டடான கோர்ஸஸ் தான் ஸோ இதில் வந்து நீங்கள் எடுத்து ஜாயின் பண்ணி படிக்கலாம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுச்சுன்னா டிஸ்க் டி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்